வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம சேனலில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதே மாதிரி இந்தியன் மெடிசன்ஸ், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது முக்கியமான கோர்ஸுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கோர்ஸ், அதாவது வெக்னரி. வெக்னரி கோர்ஸ் வந்து படிக்கலாமா மேம்? வெக்னரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ தேவைப்படும்? அதே மாதிரி வெக்னரி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுடைய கேள்வியா இருக்கு. உங்களுடைய க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம இன்ன வரைக்கும் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது BVSC Bachelor of Veterinary Science. இது எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா, இது 5.5 வருஷம் கோர்ஸ் பா. MBBS மாதிரியேவும் இதுக்கும் உங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கற பட்டம் போட்டுக்கலாம். அதாவது 4.5 வருஷம் உங்களுடைய ஸ்டடீஸ் இருக்கும், 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படினு சொல்வாங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெட்னரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும்னா நான் நீட் எக்ஸாம் எழுதணுமா மேம் அப்படின்னா, நோ, இதுக்கு நீட் மார்க் தேவையே இல்லைங்க. உங்களுடைய +2 கட் ஆஃப் ஸ்கோரை வச்சு இதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி மேம் என்னோட கட் ஆஃப் நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் +2 பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா பயாலஜி மார்க் வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்கப்பா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 100க்கு 90 மதிப்பெண்கள் பயாலஜியில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 90 அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் 100க்கு 80 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ÷2 அப்படின்னு போடுங்க, அப்படின்னா நமக்கு 40 வரும். அதே மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் 100க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 90 ÷2 அப்படின்னு போடுங்க, 45. அப்போ பயாலஜியில் நீங்கள் எடுத்த மார்க் 90 அப்படியே போட்டுக்கோங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுத்த மார்க் ÷2 போட்டிருக்கீங்களா, அதை 40 அப்படியே போடுங்க. கெமிஸ்ட்ரியில் 45. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 175 வருதா. இதுதான்ப்பா உங்களுடைய கட் ஆஃப். இப்படிதான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சயின்ஸ் குரூப்பா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப பாட்டனில நீங்க 100க்கு 80 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுமா, ÷2 போட்டு 40 மார்க். அதே மாதிரி நீங்க ஜுவாலஜியில 100க்கு 80 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ÷2 போட்டு 40 மார்க். அதே மாதிரிதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும். அப்ப எல்லாத்துலயும் ÷2 போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வருதுல 200க்கு, இதுதான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் பா. ஓகே, இப்ப எல்லாரும் உங்களுடைய கட் ஆஃப் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வெக்னரி கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எத்தனை காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கோர்ஸ்லையும் இந்த ஒரு கோர்ஸ்க்கு தான்ப்பா பிரைவேட் காலேஜே கிடையாது. அதாவது 7 காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குப்பா, அந்த 7 வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான். என்னென்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் வெட்னரி காலேஜ்பா, இதுதான் தமிழ்நாட்டிலே வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 120 காலியிடங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் நாமக்கல்ல இருக்கு, இதுலேயும் 100 சீட் இருக்குப்பா. வெட்னரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலியில இருக்கு, இதுக்கும் 100 சீட் இருக்குப்பா. வெட்னரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தஞ்சாவூர்ல இருக்கு, இதுக்கும் 100 சீட் இருக்குப்பா. வெக்னரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சேலம்ல இருக்கு, இதுக்கு 80 சீட் இருக்குப்பா. வெக்னரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேனியில இருக்கு, இதுக்கு 40 சீட் இருக்கு. காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருப்பூர்ல இருக்குப்பா, இதுக்கும் 40 சீட் இருக்கு. அப்ப மொத்தம் வந்து வெக்னரி கோர்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 580 சீட் இருக்கு. 580 சீட்டுமே நமக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் தான். தெர் இஸ் நோ பிரைவேட் காலேஜஸ் ஃபார் வெட்னரி. இது 580 சீட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 7.5% ரிசர்வேஷன். 7.5% ரிசர்வேஷன் என்ன, நீங்க 6 வகுப்புல இருந்து 12 வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். தமிழ் மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 580 சீட்ல உங்களுக்கு வந்து 44 சீட் வந்து கொடுப்பாங்கப்பா. அதே மாதிரி இதுல 15%, இந்த 580 சீட்ல 15%, அதாவது 87 இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவில நீட் மார்க் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுல 5% பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரிக்கு கொடுத்துறாங்கப்பா, அதுக்கு 29 சீட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 சீட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 சீட்ப்பா. நெக்ஸ்ட் 5% வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கு 29 சீட் கொடுத்துறாங்க. அப்ப இதுலயே நமக்கு 196 சீட் வந்து போயிருது. இப்ப 580 சீட்ல 196 சீட் போக மீத இருக்கக்கூடிய 384 சீட்ஸ் தான்ப்பா நீங்க 92.5% கேட்டகரியில வரீங்க. 0.5% அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எந்த மீடியம், அதாவது சிபிஎஸ்சி, மெட்ரிக், ஸ்டேட் போர்டு, இங்கிலீஷ், தமிழ், எந்த மீடியம்ல நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க இந்த 92.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில வருவீங்க. ஓகே, இதுல லாஸ்ட் இயர் வந்து 2023 இதோட கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ ஓசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 198. அதான் ஓசி பாத்தீங்க அப்படின்னா 198, இந்த கட் ஆஃபோட க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 196, பிசிஎம்க்கு 192, எம்பிசி கேட்டகரிக்கு 195.5, எஸ்சி கேட்டகரிக்கு 193,
எஸ்சிஏ கேட்டகரிக்கு 189.5, எஸ்டி கேட்டகரிக்கு 191. அதாவது இப்போ சொன்ன கட் ஆஃப் வந்து 2023 கட் ஆஃப் இந்த இயர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லிட்டில் பிட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குறையாது, லிட்டில் பிட் ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம்ப்பா. ஓகே, இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ மேம் நம்ம பே பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,915 ரூபாப்பா. கரண்ட்லி எபிலிட்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் 9,625 ரூபா. அதில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் 13,915 ரூபாப்பா. உங்களுடைய அனுவல் இன்கம் 2,00,000 ரூபா அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் 13,915 ரூபா பே பண்ணும்ப்பா. அதே மாதிரி உங்களுடைய வருட வருமானம் 2,00,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3,625 ரூபா பே பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க, அதாவது பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாதுப்பா. நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒன்று தாங்க, இப்போ நான் பிவிஎஸ்சி முடிச்சிட்டேன் மேம், இது முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நம்பர் 1, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ப்பா. அதாவது எப்ப நமக்கு வேகன்சி வருதோ அப்ப வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நம்ம இந்த சீட்டை வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒன்னு பாத்துட்டீங்க அப்படின்னாப்பா, இந்த நம்ம பார்த்த அத்தனை மெடிக்கல் கோர்ஸ்லயும் பிரைவேட் காலேஜ் இல்லாத ஒரே படிப்பு என்னன்னா இந்த வெட்டினரி தான். அதனால இதுக்கு காம்படிஷன் லெவல் வந்து கம்மி. அதாவது ஒரு வருஷத்துக்கு வெளியில வரவங்க இந்த 580 பேர் தான். ஓகே, அப்ப காம்படிஷன் கம்மியா இருக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இதுல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒயில்ட் லைஃப் வெட்னேரியன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ்க்கு நீங்கள் ட்ரீட் பண்ண டாக்டரா வந்து போகலாம். இந்த ப்ரொஃபஷன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனிமல் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட் ப்ரொஃபஷனாக வந்து இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட் 4th ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பால் பண்ணைகள் இருக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ், ஆவின் இதுல எல்லாம் இருக்கலாம், அதில் வந்து இன்ஸ்பெக்டராகவும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்ஜிஓஸ்லையும் வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உணவு தீவனம் தயாரிக்கிறாங்களா அந்த நிறுவனத்திலும் நமக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு. ஃபைனலாக இதுக்கு பிஜி ஆப்ஷன் இருக்கா மேம் அப்படின்னா இதையும் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுக்கு எனக்கு நிறையா பணம் செலவு பண்ணி என்னால் படிக்க முடியாது மேம், அதாவது எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ என்னால் போட்டு என்னால் படிக்க முடியாது, ரொம்ப கம்மியான காசில் கவர்மெண்ட்டில் நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஏற்ற ப்ரொஃபஷன் தான்ப்பா. எந்த ஒரு ப்ரொஃபஷனும் நம்ம எப்படி படிச்சுட்டு வரோம், நம்ம எப்படி அந்த ப்ரொஃபஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் அதோட ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.